தமிழந்தா. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி சாயங்காலம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான் அது. சூப்பர் மார்க்கெட் மிஸ்ட்ரி ஷாப் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் மிஸ்ட்ரி ஷாப்புக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அது ஒரு ஒரு பொருளாக கூட வாங்கிக்கலாம், ரொம்ப காசு கம்மியாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பொருளெல்லாம் மாறிடும். 8 times ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 75% தான் அதிகபட்ச டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு பொருளை செலக்ட் பண்ணோம்னா பார்த்திங்கனா 400 diamond, இன்னொரு பொருளை செலக்ட் பண்ணும்போது 419, அடுத்து காஸ்ட்லியான பொருளை செலக்ட் பண்ணும்போது மொத்தம் 3 செலக்ட் பண்ணும்போது காசு கம்மியாகிட்டே வருது. அப்போ நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக செலக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ டைமண்ட்ஸ் கம்மியாகிட்டே வரும். ஆனால் நிறைய டைமண்ட்ஸ் வச்சுக்கோங்க, எல்லா ஆட்ஸையும் பார்த்து நிறைய டைமண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் இதில் நம்ம நிறையா வாங்க முடியும். வாங்கினா மொத்தமாக தான் வாங்க முடியும், ஒன்று ஒன்றா வாங்கினோம்னா நம்மளுக்கு தான் லாஸு. மொத்தமாக வாங்கினா தான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், காசு கம்மியாக இருக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ண போகிறாங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, அந்த ரைட் சைடில் ஃப்ரீ ஃபயரில் அந்த கேலண்டர் ஆட்டம் ஒன்று இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணால் அதுக்கு மேலே நியூஸ்ன்னு ரைட் சைடில் ஒன்று இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு போய் அந்த நியூஸில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி வந்திருக்கு சூப்பர் மார்க்கெட் வந்து 75 டிஸ்கவுண்ட் இருக்குன்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதையும் நான் பார்த்துட்டேன். பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் டிக்கெட்ஸ் இருக்குயா, டைமண்ட் ராயல் டிக்கெட்ஸ் வந்து 10 தான் வாங்க முடியும், 1 வாங்க முடியாது. வாங்கினா மொத்தமாக தான் வாங்க முடியும். நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக செலக்ட் பண்ணுறோமோ அதிக காசு வர மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கம்மியாகிட்டே போகும். டிஸ்கவுண்ட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட்டு, ஒரு பொருள் செலக்ட் பண்ணால் 50% டிஸ்கவுண்ட்டு, இன்னொரு பொருள் போகும்போது 60% டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் மூணாவது பொருளுக்கு போகும்போது 75% டிஸ்கவுண்ட். நம்ம அந்த 3 வாங்கும்போது நம்மளுக்கு காசு கம்மியாக கிடைக்குது. ஸோ நிறையா டைமண்ட்ஸு எல்லா ஆட்ஸையும் பார்த்து சேகரித்து வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ண போகிறாங்க சூப்பர் மார்க்கெட்டை. நான் இதோட கடையை மூடி கிளம்பிக்கிறேன். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.